எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு நடிகரை எல்லா ஊடகங்களும் இருட்டடிப்பு செய்யுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நான் ட்வீட் போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து நம்ம பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர், அதை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எதனால அந்த நடிகரை பத்தி இருட்டடிப்பு செய்யறாங்க அப்படின்றத நம்ம இன்னைக்கு வந்து நிகழ்ச்சியில பார்க்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்திருக்கிறோம். தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஆரம்பத்துல இருந்தே ரெண்டு இரு துருவங்கள் எப்பவுமே இருக்கும். அது வந்து என்எஸ் கிருஷ்ணன் அவர் காலத்துல இருந்து இப்போ இருக்கிற நம்ம சிம்பு, தனுஷ், அதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி. ஸோ அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுக்கு முந்தின இது வந்து சிம்பு தனுஷ். அப்போ சிம்பு தனுஷ்ல இப்போ அவுட் ஆஃப் ஃபீல்ட் ஆயிட்டாங்களா, அல்ல அவ்வளோ பெரிய லெஜெண்டரி ஆக்டர் ஆயிட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இதுக்கு எனக்கு பதில் தெரியாதுங்க. பட் ஆனால் அவங்களுக்கு முன்னாடி விஜய் அஜித் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து ஒரு பெரிய எக்ஸ்ட்ரீம். ஒருத்தர் இந்த லெவல்ல பெரிய ஒரு மார்க்கெட்ல இருப்பாரு, இன்னொருத்தர் இந்த லெவல்ல மார்க்கெட் இருப்பாங்க. ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஆரம்ப காலத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி பார்த்தீங்கன்னா அந்த ட்ராஜடி நடத்தி, அதாவது என்னன்னா இவர் அவரை தாக்குவார், அவர் இவரை தாக்குவார், ரெண்டு பேரும் மாற்றி பஞ்ச் இலக்கெல்லாம் பேசி தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல இடத்துக்கு வந்தாங்க அப்படின்றது யாராலையும் மறுக்கப்பட முடியாத உண்மை. இந்த வகையில் ஆரம்ப காலத்துலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேருக்குமே வந்து இந்த ஊடகங்கள் எந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம வந்து கொஞ்சம் டீப்பாக உன்னிப்பாக கவனித்தோம் அப்படின்னா, விஜய் சாரை ஒரு மாதிரி கலாய்ச்சாங்க நம்ம ஊடகங்கள் அப்படின்னா, அஜித் சாரை வேற ஒரு மாதிரி கலாய்ச்சாங்க நம்ம ஊடக நண்பர்கள் அப்படின்றதான் உண்மை. இதுக்காக ஒட்டுமொத்தமாக எல்லா ஊடகங்களையும் குறை சொல்ல நீ வந்துட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நடந்துட்டு இருக்கிறத வச்சு தான் நாங்கள் இதெல்லாம் பேசுகிறோம். அது மட்டும் இல்லாமல் சில நிறைய ஊடகங்கள் வந்து ஆரம்ப காலத்தில் இவங்க ரெண்டு பேரையும் எப்படிலாம் வந்து ஏற்றி விட்டாங்க அல்லது இறக்கி அடித்தாங்க அப்படின்ற கேள்வி. அவர் வந்து ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக பண்ணினாலும் அவரை கலாய்க்கிறாங்க, இல்லை அவர் ரெகுலராக பண்ணுற விஷயத்தை பண்ணாலும் கலாய்க்கிறாங்க. இதுதான் வந்து சரி விஜய் சார் ஃபேன்ஸ் தான் கலாய்க்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, ஊடகங்கள் ஏன் இந்த மாதிரி கலாய்க்கிறாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு டைமில் இவரை எந்த ஊடகங்களும் மதிக்காததுனால ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சிக்கு அப்புறமா, அதாவது தனக்குன்னு ஒரு மார்க்கெட் எல்லாமே உருவானதுக்கு அப்புறமா அஜித் சார் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊடகத்திலிருந்து வெளிவர ஆரம்பித்தார். அதாவது எந்த ஒரு லைட்டிங்ஸுமே படாமல், அவர் மேலே லைட் படணும் அப்படின்னா அவர் வந்து ஏதாவது ஒரு சீனில் நடித்தா மட்டும்தான், மற்றபடி எந்த ஒரு ஊடகத்தோட லைட்டும் அவர் மேலே படக்கூடாது அப்படின்றத நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு முடிவாகவே எடுத்து பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். உண்மையை சொல்லணும் அப்படின்னா, அந்த மாதிரி அவர் வந்து மீடியா விட்டு ஒதுங்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் அவர் மேலே உள்ள கிரேஸ் ப்ளஸ் ஃபேன்ஸோட எண்ணிக்கை அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஜாஸ்தி ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தையுமே பொத்தி பொத்தி வச்சிருக்கிறப்ப தான் அதோட வேல்யூ கூடிட்டே இருக்கும் அப்படின்றது ஒரு சிறந்த உதாரணம் தான் தலை அஜித்குமார் அப்படின்னு சொல்லலாம். எதுக்காக பர்டிகுலராக மீடியாஸ் டிகிரேட் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அதைத்தான் இப்போ சொல்ல போகிறேன். அது என்ன அப்படின்னா, ஒன்று எந்த ஒரு மீடியாவுக்கும் பிரத்யேகமாக பேட்டி எதுவுமே கொடுக்க மாட்டார். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அவங்களோட டிஆர்பி எதுவுமே வந்து அவரால் வராது அப்படின்றது ஒரு விஷயம். ரெண்டாவது, அவங்க ஏதாவது ஃபங்க்ஷன் நடத்துனாங்க அப்படின்னாலும் இவர் வரப்போகிறது கிடையாது. ஸோ இவர் வராதனால இவர் நம்பின இருக்கிற ஒரு கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபேன்ஸ் கூட்டம், இவங்க வந்து அந்த ப்ரோகிராமை பெரிய லெவலில் பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால கூட டிஆர்பி கம்மியாயிரும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக கூட இருக்கலாம். இவர் முகத்தை காமிச்சு நீங்கள் வந்து படத்தை வேணால் விற்கலாங்க, ஆனால் இவர் முகத்தை காமிச்சு நீங்கள் வந்து பிரத்யேகமாக உங்களோட டிஆர்பி ஏற்றிக்க முடியாது அப்படின்றது தான் ஆக்கப்பூர்வமான ஒரு உண்மை. வேணா அவரோட போட்டோஸை வேணா நீங்கள் உங்கள் ஃப்ரண்ட் பேஜில் போட்டு வேணா நீங்கள் இது வரைக்கும் மார்க்கெட் பண்ணி ஒரு பெரிய லெவலில் பணம் சம்பாதிக்க முடியும். அதுதான் அஜித்தோட ஸ்பெஷல். ஸோ அதுக்காகவே பார்த்தீங்க அப்படின்னா, இவரால் எந்த ஒரு பிரயோஜனமும் நமக்கு இல்லை அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் எல்லா ஊடகங்களும் அவரை இருட்டடிப்பு செய்கிறாங்க அப்படின்றது தான் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு உண்மையான தகவல். அது மட்டும் இல்லாமல் நிறைய தலை ஃபேன்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ட்வீட்ஸ்லேயோ அல்லது ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ்லையோ எந்த ஒரு விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா இது வந்து பிரதானமாக இருக்கும். ஏன் தலை அஜித்குமார் அவங்கள வந்து மீடியாக்கள் இருட்டடிப்பு செய்கிறாங்க அப்படின்றதுக்கு முக்கியமா சொல்லக்கூடிய காரியம், அவர் எந்த ஒரு பொது விழாக்கும் வரமாட்டாரு, அப்படியே வந்தாலும் இவங்களுக்கு எதுவும் ஊடகங்களுக்கு தீனி போடுற மாதிரி எதுவும் விஷயம் பண்ண மாட்டாரு அப்படின்றது தான். ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஊடகங்கள் பர்பஸா பிளான் பண்ணியே தான், அதாவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாத அஜித்தை அவங்களும் ஹெல்ப் பண்ணாம அவர் டிகிரேட் பண்றாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு வந்து தலை அஜித் முன்னாடி ஒரு மாதிரி சொல்லியிருந்தாங்க, நான் கஷ்டத்தில் இருக்கிறப்ப எந்த மீடியாவும் எனக்கு ஹெல்ப் பண்ணல, அதுக்காக நான் இப்போ வந்து என்னுடைய வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறேன், எதுக்கு நான் அவங்களுக்கு தனியாக பிரத்யேகமாக பேட்டி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு வாட்டி சொன்னாரு. உண்மையிலேயே அது வந்து பல பேருக்கு வந்து மூஞ்சில கரிய பூசுற மாதிரி இருந்துச்சு அப்படின்றதான் உண்மை. ஸோ இதைத்தான் இன்னைக்கு வந்து நம்மளோட வீடியோ மூலமாக சொல்ல நினைச்சோம். ஸோ இதையும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்டவங்களுக்கு நீங்கள் சொம்படுகிறீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஒருத்தவங்க சொல்லுவாங்க. ஸோ அவங்கள பற்றிலாம் நம்ம கவலைப்பட போகிறது கிடையாது. நம்மளோட அனாலிசிஸ் என்ன அப்படின்றது, அதாவது ஏன் அஜித் சாரை எல்லா மீடியாவும் பர்டிகுலராக அவரை வந்து இருட்டடிப்பு செய்கிறாங்க அப்படின்றது தான் நாங்கள் வந்து இந்த காணொலி மூலமாக உங்களுக்கு சொல்ல வந்த உண்மை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு லைக்ஸ் போடுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னாலும் நீங்கள் வந்து கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் உடனே தெரிவிச்சிடலாம். இன்னும் சூப்பர் ஒரு வீடியோ சந்திரன் ராஜேஷ் போவாய்.